தடம் மாறும் உறவுகள் கண்டுபிடிப்பது எப்படி உங்க ஹஸ்பண்டுக்கு வேறு பெண்களிடம் தொடர்பு இருக்கிறது என உங்களுக்கு சந்தேகமா இருக்க கீழே உள்ள அறிகுறிகள் அவருக்கு இருந்தால் வேறு தொடர்பு இருக்க வாய்ப்புண்டு ஒன்று உங்க பார்ட்னர் கொஞ்ச நாளாகவே செக்ஸ் விஷயத்தில் ஆர்வமே இல்லாம இருக்கின்றாரா இரண்டு பாத்ரூம் போனால் கூட செல்போனும் கையுமாக போகின்றாரா கீழே வைக்காமலேயே எப்போதும் கையில் செல்போனை வைத்திருக்கிறாரா அவர் எங்கையோ மாட்டியிருக்கலாம் மூன்று என் பார்ட்னர் இப்போதெல்லாம் ரொம்ப திருந்தி விட்டார் கண்ணாடி முன்பு தான் நிறைய நேரம் நிற்கின்றாரென்று பெருமையா நினைக்காதீர்கள் நான்கு அடிக்கடி பிரண்டை பார்க்க வேண்டும் ஆபீஸ் அவுட்டிங் நைட் ஷிப்ட் லேட் ஒர்க் இப்படியெல்லாம் சகட்டு மேனிக்கு சொல்கிறாரா உங்கள் பார்ட்னர் ஐந்து உங்களுக்கு பிடிக்காத பழக்கம் எல்லாம் அவருக்கு பிடிக்கின்றதா ஏதோ செய்யட்டும் என்று விட்டுவிடாதீர்கள் ஆறு சாரி வயிறு சரியில்லை சாரி ரொம்ப பசிச்சது வெளியே சாப்பிட்டேன் என்று அடிக்கடி சொல்கிறாரா அடிக்கடி மெயில் அட்ரஸை எல்லாம் மாற்றுகின்றாரா வீட்டு கம்ப்யூட்டரில் தினமும் ஹிஸ்டரி குக்கீஸ் எல்லாம் அழிக்கின்றாரா சேட் விண்டோஸ் எல்லாம் சுத்தமா இருக்கிறதா எட்டு நீங்க ஏதேனும் கேட்டால் ரொம்ப விரைப்பாக பதில் சொல்கின்றாரா சொன்ன பதிலுக்கு உங்களின் முக பாவம் எப்படி இருக்கிறதென்று கவனிக்கின்றாரா அவர் முகத்தில் எக்ஸ்பிரஷன் சரியில்லையா ஒன்பது ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டிய பதிலுக்கு பத்து நிமிடம் பேசுகின்றாரா கொஞ்சம் பாஸ்டா சவுண்டா பேசுகின்றாரா அவருக்கு மனநிலையில் கொஞ்சம் தடுமாற்றம் என்று புரிந்து கொள்ளுங்கள் பத்து நீங்கள் கேட்கும் கேள்விக்கு ரொம்ப தூரமாய் நின்று பேசுகின்றாரா இல்லையென்றால் ரொம்ப ரொம்ப கிட்டே வந்து பேசுகின்றாரா இல்லையென்றால் எதையோ அடுக்கி வைத்து கொண்டே பேசுகிறாரா பதினொன்று திடீரென தனிமை தேடுகின்றாரா அவருடைய செல்போன் பில் பெயின் டீடெயில்ஸ் இமெயில் பாஸ்வேர்ட் எல்லாம் இடம் மாறுகிறதா கணக்கில் வராமல் பணம் செலவாகிறதா விஷயம் கொஞ்சம் சீரியஸ் தான் எங்கேயோ தடம் மாறி சென்று கொண்டிருக்கிறார் எச்சரிக்கை மேலே சொன்ன அறிகுறிகள் இருந்தா அவர்கிட்ட மனம் விட்டு பேசுங்கள் என்ன பிரச்சனை என்று பொறுமையாக கேளுங்கள் உன்னிடம் தவறிருந்தால் திருத்திக் கொள்ளுங்கள் குடும்ப வாழ்க்கை சிறக்க அவரை நல்வழிப்படுத்தும் நேரம் இது நன்றி